பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர்.M.கலைவாணன். இந்த பகுதியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன, விந்து வந்து உடல் உழவு செய்யறதுக்கு முன்னாடியே வெளியேறுது. ஆண்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, மன ரீதியாக காரணங்கள் தான் ரொம்ப அதிகமே. செக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மனம் தான் இங்கே வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அப்போ மனம் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஊக்குவிக்கணும், அதை கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக போகணும். உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து விந்து வெளியேறுதுங்கிற சயின்ஸை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த ஆண்கள் வந்து உடல் உழவு கொள்ளும்போது அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதுதான் வந்து இதை வந்து கவனிக்குது, அதுதான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போது அது வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது, அதாவது முதுகு எலும்புக்கு, மூளைக்கு, இனப்பெருக்க உறுப்புக்கு, இதுக்கு எல்லாம் சிக்னல் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் விந்து வந்து வெளியேறுது. இப்படி தான் வந்து ஒரு ஆண் உடல் உழவு கொள்ளும்போது அந்த விந்து வெளியேறுற சயின்டிஃபிக்காக நடக்கிற ஒரு விஷயங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த உடல் உழவு கொள்ளும்போது அந்த விரைப்புத்தன்மையை அடையிறதுக்கு முன்னாடியே சில பேருக்கு அந்த விந்து வந்து வெளியேறுது. இது வந்து ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம தொடக்க காலத்தில் என்ன பண்ணணும்னா, அந்த விரைப்புத்தன்மை பிரச்சனையை நம்ம சரி பண்ணாவே போதும், இந்த ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் பிரச்சனையை கண்டிப்பாக நம்மளால் சரி பண்ண முடியும். இதுக்கு அடிப்படை காரணம் மனம்தான். ஏன்னா அதை பற்றி நிறைய பேர் வந்து பேச தயாருங்க. செக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உண்மையில் என்ன பிரச்சனைனா மனசு தான் பிரச்சனையாக இருக்கும். அதை வந்து நம்ம வெளிப்படையாக நம்ம பேசணும். இது வந்து தகுந்த சைக்காலஜிஸ்ட்டு உளவியலில் வந்து யாரெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து இதை பற்றி பேசணும். முன்னாடிலாம் வந்து நம்ம கூட்டு குடும்பமாக இருந்தோ, பெரியவர்கள் என்ன வழிகாட்டுதல் சொன்னாங்களோ அதன்படி நம்ம நடந்துக்கிட்டு போகணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வந்து அப்படி கிடையாது, எல்லாமே வந்து செப்பரேட் ஃபேமிலி ஆகிடாது. அதனால் இந்த கூட்டு குடும்பம் வந்து உடைஞ்சதாலேயே இந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக தலை தூக்க ஆரம்பிச்சது. ஸோ இந்த ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் உணவுல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பாதாம் பிசினை வந்து பயன்படுத்தலாம். பாதாம் பிசினை வாங்கிட்டு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வந்து அதை நம்ம வந்து சாப்பிடலாம். அதே போல் சப்ஜாவதையும் அப்படி தான். சப்ஜாவதையும் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்து ஒரு நாள் ஃபுல்லாக அதை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம வந்து குடிக்கலாம். இன்னொரு கற்றாழை சாறும் நம்ம வந்து டெய்லி வந்து குடிக்கலாம். ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷனுக்கு என்ன பிரச்சனைனா, உடம்பு வந்து ரொம்ப சூடாகுது, அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த சூடாக இருக்கிறத தணிக்கிறதுக்கு வந்து ஆயில் பாத் எடுக்கலாம். ஆண்கள் வந்து எப்போ ஆயில் பாத் எடுக்கணும்னா, புதன்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் தான் ஆயில் பாத் வந்து எடுக்கணும். அதோட ப்ரொசீஜர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெயை வந்து பயன்படுத்தணும். நல்லெண்ணெய் வந்து சூரியன் படுற மாதிரி வைக்கணும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் லைட்டாக வெதுவெதுப்பாக ஹீட் பண்ணிவிட்டு உடம்பு பொறுக்கிற சூடு தான் முதல்ல வந்து தொப்புள்ள தடவணும். அதுக்கப்புறம் தலையில் தடவிட்டு உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, மிதமான சுடுதண்ணியில் குளிக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதுவே வந்து அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த ஆயில் பாத் வந்து எடுக்கக்கூடாது. ஆயில் பாத் அன்னைக்கு வந்து பகல் தூக்கம் வந்து நிறையவே வரும், கண்டிப்பாக வந்து பகல் தூக்கம் தூங்கவே கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஆயில் பாத் எடுத்த நாளில் வந்து செக்ஷுவல் கான்டாக்டை வச்சுக்கக்கூடாது. இதுவும் மிக முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஆயில் பாத்தை வந்து நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தாலும் இந்த சூடு வந்து நம்ம உடம்புல வந்து சமநிலைக்கு வரும். சூடு ரொம்ப அதிகமாக இருந்தாவே இந்த விரைப்புத்தன்மை வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விந்து வந்து வெளியேறிடும். அப்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஆயில் பாத் எடுக்கிறது மிகச்சிறந்ததாக இருக்கும். அதே போல் வந்து உணவுல பொறுத்த வரைக்கும் புரோட்டீன் சார்ந்த உணவுகளும் அதிகமாக எடுத்துக்கலாம். அக்ரூட் வந்து எடுக்கலாம். அக்ரூட்டு ஒரு நாளைக்கு ஒன்று தான். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும், டெய்லி வந்து கேரட் வந்து சாப்பிட்லாம். அருகம்புல் சாறு வந்து நம்ம ரெகுலராக குடிச்சிக்கிட்டு வரலாம். இதெல்லாம் என்னென்னா ரத்தத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணும், அதாவது சிறப்பாக வச்சுருக்கும். இந்த விஷயங்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணாலும் இந்த ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் பிரச்சனை கண்டிப்பாக அதிலிருந்து வெளியே வர முடியும். இந்த ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷனுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், செரோட்டினின்ங்கிற ஹார்மோனோட குறைபாடும் இது மிக முக்கியமான காரணம். அந்த செரோட்டோனின் ஆல்மே எதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பாக கொண்டு வருது வெண்டைக்காய் வந்து இதை நல்லா சிறப்பாக கொண்டு வருது. தொடர்ந்து வெண்டைக்காய் எடுக்கலாம். பூண்டு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இதுக்கு செயல்படுது. பூண்டு பால் ப்ரிப்பரேஷனும் நைட்டு மட்டும் நீங்கள் அதை தயாரித்து நீங்கள் உட்கொள்ளலாம். தேன் கூட ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுக்கலாம்.
இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் வந்து எந்த வயசில் வேணால் வரலாம், வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு தான் இது வரும்னு கிடையாது, யாருக்கு வேணால் எந்த வயசில் வேணால் இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் வரலாம். அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் கண்டிப்பாக எடுக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஆசனங்களும் நீங்கள் சரியான புஜங்க ஆசனத்துலேருந்து அந்த பொசிஷன்லேருந்து எப்படி கரெக்டாக பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் மூலமாக நீங்கள் கரெக்டாக ட்ரைனிங் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து ரொம்ப சீக்கிரமாக வெளியேற முடியும். ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் தகுந்த யோகா ஆசிரியர் மேல் பார்வையில் செய்யறது தான் நல்லாயிருக்கும். மச்சேந்திர ஆசனம் செய்யலாம், பட்டர்ஃப்ளை ஆசனான்னு ஒன்று இருக்குது அதுவும் பண்ணலாம். முத்திரையை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி முத்திரை தான் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. அதையும் பார்த்திங்கன்னா என்னென்னா ஆசன வாயு சுருக்கி உள்ளே இழுத்து வெளியே விடணும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு யோகா ஆசிரியர்கிட்ட நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து படிக்கிறோம் பார்க்குறோம், ஆனால் நம்ம வந்து செயல்படும் போது அதுக்கு நிறைய டவுட் வரும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு சரியான ஆசிரியர்கள் இருந்தால் தான் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வழிகாட்டுதல், சரியான உணவும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும். பிராய்லர் சிக்கன் வந்து சாப்பிடக்கூடாது, முட்டை வந்து சாப்பிடக்கூடாது. அதே போல் காலையில் இருந்து வெறும் வயிற்றில் நிறைய தண்ணி குடிங்க. காலையில் 1.5 லிட்டர் அளவாவது நீங்கள் குடிக்க ட்ரை பண்ணுங்கள். முதல்லயே வந்து இந்த 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் 1 கிளாஸ் தண்ணியிலேருந்து ஆரம்பித்து படிப்படியாக 1.5 லிட்டருக்கு நீங்கள் கொண்டு வரலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்பை வந்து பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்தும். அதே போல் நரம்பு தளர்ச்சி இருந்தாலும் இந்த ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் கண்டிப்பாக வரும். அப்போ நரம்பு தளர்ச்சியை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கசப்பு சுவை சார்ந்த உணவுகளை அதிகமாக நீங்கள் எடுங்க. பாவக்காய் எடுக்கலாம், சுண்டக்காய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்னென்னா நரம்பை வந்து பலப்படுத்தும். நரம்பை வந்து பலப்படுத்தினா கூட இந்த ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். நீர் காய்கறிகள் கண்டிப்பாக எடுங்க. வெண்பூசணி, வெண்பூசணி வந்து ஜூஸ் மாதிரி எடுத்து அதையும் நீங்கள் வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம். ஏன் வெண்பூசணினா, வெண்பூசணி வந்து உயிர் சத்தும் அதிகம், அது மட்டும் இல்லாமல் அதுவும் குளிர்ச்சி தன்மை வாய்ந்த உணவாக இருக்கும். நீர்க்காய்கள் எடுக்கலாம், பீர்க்கங்காய் எடுக்கலாம், புடலங்காய் எடுக்கலாம், வெள்ளரிக்காய் எடுக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த குளிர்ச்சியான காய்கறிகளை நீங்கள் எடுக்கும்போதும் அந்த உடம்பு வந்து குளிர்ச்சி நிலை அடையும். இதன் மூலமாக வந்து இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் வந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும். மூலிகையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து அஸ்வகந்தா கொடுத்தாங்க, தண்ணீர் விட்டான் கிழங்கு, சிலாசத்து, நெரிஞ்சில் போன்ற மூலிகைகளும் மருந்தாக்கி கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் சரியா என்ன ரீசனுங்கிறது கண்டிப்பாக கரெக்டான ஒரு சித்த டாக்டரை பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி எதனால் அது வருதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற உணவு மருந்து ஆசனங்கள் முத்திரையெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நன்றி, வணக்கம். We'll be right back.